அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவலர் நண்பன் வ்ளாக்ஸ். நான் ரேவதி. நான்வெஜ் சாப்பிட்ணும்னு நினைச்சாலே நம்ம டி நகர், அண்ணா நகர், இல்லைன்னா அசோக் நகர் போகலாமா அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் வேளச்சேரியிலேருந்து தடுக்கி விழுந்தோம் அப்படின்னாலே தரமணி இருக்குது. தரமணியில் வந்து பார்த்தோன்னா புதுக்கோட்டை பரோட்டா கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் அப்படியே நம்ம மாற்றி கேட்கலாம். என்னடா இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்டோட தலையிலேருந்து வயிறு வரைக்கும் வாழையும் தோலையும் தவிர எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காங்க. வாத்துக்கறி, முயல்கறி, சிக்கனில் வந்து பார்த்தோன்னா பெப்பர் சிக்கன், புதினா சிக்கன், அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ், செட்டிநாடு சிக்கன் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். பரோட்டா கடைக்கு வந்துட்டு பரோட்டா சாப்பிட்லன்னா எப்படி? பரோட்டாலையுமே பார்த்தோன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாம் இந்த கடையில் இருக்க ஃபுட்டு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் என் கூடவே வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரெண்டு பரோட்டா வாங்கியாச்சு. பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பரோட்டா கூட வந்து வாத்துக்கறி, வாத்து ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அதாவது இது வந்து பார்த்தோன்னா சிக்கன் சுக்கா அண்ட் மாஸ் வாங்கியிருக்கோம். ஒரு பரோட்டாவுக்கு அஞ்சு வகையான கிரேவி கொடுத்துருக்காங்க. வெஜ் கிரேவி, அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா, நண்டு கிரேவி, காடு கிரேவி, சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இது வந்து பார்த்தோன்னா புதினா சிக்கன், புதினா சிக்கனோட கிரேவி. இது பரோட்டா வந்து நார்மலாக பண்ணாமல் லாப்பா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ பரோட்டா பிக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பரோட்டா எல்லாமே அப்படியே சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க. அது நல்லா சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி ப்ளஸ் வந்து நண்டு கிரேவி ரெண்டே ஊற்றி டேஸ்ட் பண்ண போறேன். ஆக்சுவலி இந்த கிரேவியெல்லாம் பார்த்தோன்னா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி சால்னா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப காரலாம் இல்லாமல் அளவான காரத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஆக்சுவலி இவங்க எப்படி வந்து ஒரு பரோட்டாவுக்கு வந்து அஞ்சு வகையான கிரேவி கொடுக்குறாங்கன்னே தெரியல. செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி இந்த பாயா அப்படியே இந்த கிராம்பு அப்புறம் இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அதெல்லாம் நல்லாவே தெரியுது. நம்ம வெள்ளைக்குருமா வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி அந்த கலருமே வெள்ளையாக தான் இருக்குது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து நல்ல வெள்ளைக்குருமா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து செம்மையாக இருக்கு. ஸோ அடுத்து இந்த வாத்துக்கறி தான். வாத்துக்கறி வந்து நல்லா மசாலாவில் அப்படியே ஊற வச்சு ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம கேட்கும்போது திரும்ப வந்து தோசைக்கல்ல போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலால் வந்து இந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. வாத்துக்கறி ஆக்சுவலி நான் சாப்பிட்டுக்கிட்டதில் ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நல்ல வெளியில் இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா முறுமுறுன்னு ஒரு ஒரு இடத்துல அப்படி முறுமுறுன்னு இருக்குது. அந்த மசாலா அப்படியே அந்த வாத்துக்கறி கூட அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. ஒன்றா ஸோ ஒன்றா செட்டில் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த உப்பு, காரம், மசாலா அப்படி எல்லாமே அப்படியே கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த காடை கிரேவி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். எல்லா கிரேவியுமே வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த தேங்காயுமே நல்லா அப்படியே மைய அரைச்சிருக்காங்க. ஸோ நல்லா அப்படியே திக்காக இருக்குது குழம்பு எல்லாமே. ரொம்ப காரம்லாம் இல்லாமல் அப்படியே மைல்டான காரத்தில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்படியே சால்னா பரோட்டாவுக்கு ஒரு சால்னா செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இது வந்து காடை ஃப்ளேவரோடு இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கிரேவியும் ஒன்றா ஊற்றி தரமாக இருக்கும். இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன். நம்ம பரோட்டா சாப்பிட்றதுக்குனே ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து அப்படியே பரோட்டா மேலே வந்து கிரேவியெல்லாம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, பிச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவை நல்லா பிச்சிடணும். பிச்சதுக்கப்புறமா நான்வெஜ் கிரேவி எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கிரேவி அதனால ஊற்றிட்டு சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்கும். பரோட்டா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த சிக்கன் சுக்கா எப்படி இருக்கின்றதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி சிக்கனாக போட்டிருக்காங்க. ஸோ இதையுமே நான் அப்படியே நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் சுத்தமாக அப்படியே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த மசாலா அப்படியே அந்த சிக்கன் கூட நல்லா ஒட்டி போய் நல்லா அப்படியே ஸ்கின் ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் முறுமுறுன்னு அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு.
ஆக்சுவலி செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, அப்படின்னு நல்லா பாரசரமாக இருக்குது. இப்போ சாப்பிடும்போதே அந்த வெளியில் வந்து ஒரு லைட்டாக ஒரு இடத்துல முறுமுறு இருக்கு இல்லைங்களா, அது டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அப்படி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் அதில் போட்டிருக்க மசாலா தான் அதுக்கு ஹைலைட்டே, நல்லா சோம்பெல்லாம் போட்டிருக்காங்க, சாப்பிடும்போது சோம்போட ஃப்ளேவர்லாம் நல்லாவே தெரியுது, காரமும் நல்லா தூக்கலாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்ததான் இந்த முட்டை மாசம் தான், இது வந்து புதுக்கோட்டை ஸ்பெஷலாக அந்த சிக்கன் கிரேவி, அந்த நான்வெஜ் கிரேவிலாம் போட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு இந்த பாயில் பண்ணிக்க நல்லா கட் பண்ணி போட்டு இது வந்து அப்படியே நல்லா கிரேவியோடு சேர்த்து நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு தொக்கு பதத்தை கொடுத்துருக்காங்க. முட்டையோட மஞ்சள் வந்து அப்படியே மோஸ்ட்லி வந்து இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஸோ சாப்பிடும்போது நல்லா திக்காகவும் அந்த உப்பு காரம் மசாலா அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. ஃபைனலாக ஒரு பெரிய பைட் போயிடலாம். பரோட்டா ஆல்ரெடி நல்லா ஊறிட்டு வச்சு இந்த சிக்கன் சுக்கா ப்ளஸ் வந்து இந்த வாத்துக்கறி ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைட் போயிடலாம். சொல்ல வாழ்க்கையில் வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா வந்து கடை கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ போயிட்டு எல்லாம் கேட்க முடியாது, ஸோ அதனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து சாப்பிட போகிறது பார்த்தோன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தான். ஸோ இந்த வரமிளகாலாம் போட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணியிருக்காங்க, இது இல்லாமல் போட்டி வாங்கியிருக்கேன், இது ரெண்டு தான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்லேயும் பார்த்தோன்னா நிறைய மசாலா போட்டு அந்த தக்காளி வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா போட்டிருக்காங்க, ஸோ அப்படியே அந்த கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயெலாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்துச்சு, ஸோ அந்த அளவுக்கு நல்லா அப்படியே குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து மசாலா அரைச்சி போட்டிருக்காங்க, ஸோ சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பெப்பரு அப்புறம் மரமிளகா அதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி குக் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அந்த சிக்கன் மீன் நல்லாவே குக் ஆகிருக்கு, இதோட உள்ள வரைக்குமே அந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கு. மிளகும் போட்டிருக்காங்க, அப்புறம் சீரகம் போட்டிருக்காங்க, சோம்பு போட்டிருக்காங்க, இது மூணுமே போட்டிருக்காங்க. இப்போ சாப்பிடும்போது எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. போட்டியில் வந்து பார்த்தோன்னா நிறைய மசாலாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ நல்ல காரசாரமாக இருக்குது, சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட்லி இல்லைனா தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்குது. புதுக்கோட்டை பரோட்டா கடை நல்லா ஃபேமஸான ஹோட்டல், ஆமாம், ஆனால் மாஸ்டரு சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் பெப்பர் சிக்கன் புதினா சிக்கன் ஆடுகள் பாயா மட்டன் போர்ட்டி சிக்கன் லிவர் மட்டன் லிவர் நண்டு காடை இறால் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் இங்கே. பரோட்டா வந்து சாதா பரோட்டா இருக்குது, பீச்சு பரோட்டா இருக்குது, முட்டை பரோட்டா இருக்குது, அப்புறம் வந்து பன் பரோட்டா இருக்குது, பன் பரோட்டா இருக்குது. எத்தனை கிரேவி தெரியும் பரோட்டாக்கு? பரோட்டாக்கு அஞ்சு விதமான பரோட்டா இருக்குது. ஆமாம், கிரேவி வந்து என்ன விரும்புகிறோ ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாலோ அந்த கிரேவினா கொடுப்போம். ஆமாம், ஆடியன்ஸ் விரும்புகிற கிரேவினா கொடுப்போம். அப்படி நான்வெஜ் இருக்கு, வெஜ்ஜு சாம்பார் சட்னி வெஜ் குருமா இருக்கு, அதே மாதிரி நண்டு குழம்பு இருக்கு, சிக்கன் குருமா இருக்கு, ஆடு பாயா குருமா இருக்கு, காளை கிரேவி இருக்கு, சிக்கன் கிரேவி இருக்கு. ஆமாம், குருமா எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும், எல்லா ஐட்டம்ஸும் எப்பவுமே இருக்கும். அடுத்ததான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தோன்னா முட்டை லாப்பா தான், அப்படியே சுட சுட அப்படியே போட்டு இப்போ தான் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆவி பறக்க பிறக்க இருக்குது. ஆக்சுவலி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா சூடாக கொடுத்துருந்தாங்க. அப்படியே எண்ணெய் எண்ணெய் நல்லா அப்படியே நிறைய எண்ணெய்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஸோ அதில் அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தோன்னா முட்டை ஊற்றிருக்காங்க, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நீ பாருங்க, ஸோ முட்டை அந்த தக்காளி அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இதை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி
ஆக்சுவலி நமக்கு ஃபஸ்ட்டே வந்து புதினா கிரேவி ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் மிஸ் பண்ணிட்டு சாப்பிடவே இல்லை. ஸோ அதை தான் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ புதினா வந்து அரைச்சி போட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கி அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது அந்த புதினோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா கலக்கி கொடுத்து இதே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் கலக்கியோடு பண்ணிக்கலான்ட்டு கலக்கி வாங்கியாச்சு. நான்வெஜ் கிரேவி போட்டு அந்த முட்டையை வெந்து வேகாமல் குழ கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கலக்கி. இது நான் சொல்லி தெரியணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்படியே நல்லா சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது. இதில் வேற என் பேபி வந்து கண் எரியுது, சீக்கிரம் முடிய முடியுன்றான். செம்ம ஃபீலிங்காக இருக்குது, வேற லெவலில் தான் இருக்குது. ஃபைனலாக செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாப்பிட்டதில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பரோட்டா வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. அது கொடுத்த அந்த அஞ்சு வகையான கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. எல்லா வகையான சைடிஷுமே ஒரே இடத்துல சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சைட் பார்த்தோன்னா நிறைய ஐடி கம்பெனி இருக்குது, அப்புறம் ஸ்கூல்லாம் இருக்குது. ஒரு நல்ல நான்வெஜ் ஸ்பாட் வேணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டு வரதுக்கு ஒரு ஸ்பாட் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுன்றாங்க, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ட்ராவலர் நண்பன் ப்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.